ஸோ செக்ஸ்லேயே வந்துட்டு நார்மல் செக்ஸ் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வந்து ஆன் ஆன் பெண் பண்ணுன்ற மாதிரி இது வந்து அந்த ஆண் பெண்ணை தாண்டி டெட் பாடியோட பண்ணுறது அப்படின்றது தான் இவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மர்டர் பண்ணி மர்டர் பண்ணி அவங்க கூட அதுக்கு கூட அந்த டெட் பாடி ஆக்கி அந்த டெட் பாடி கூட ஒரு உடல் உருவ வச்சுக்கிறது வந்து அந்த ஹோமிசைடல் டைப் ஆஃப் நெக்ரோஃபிலியா செக்ஸ்க்காகவே ஒருத்தவங்களை வந்து சாகடிச்சு பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் ஒரு டைப் அந்த ஹோமிசை நெக்ரோஃபிலியா அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டைப் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்திருக்கலாம் பட் ஆனால் அப்படி இருந்துருந்தால் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அவசியம் இல்லை ஸோ இவரோட ஃபோனில் வந்து பல்வேறு விதமான நெக்ரோஃபிலியா டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி அவரை பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வந்து டெட் பாடிஸோடு வந்துட்டு நாமட்டில் ஒரு பெரிய குரூப் இருக்குது அப்படின்ட்டு அவரே அந்த சஞ்சய் ராயே சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த நெக்ரோபீலியாவில் வந்து ஈடுபடுறாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ஈடுபடுறாங்க பல வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் வந்து அவர் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வருது இவர் அங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த அரை மணி நேரம் வந்து அந்த இறந்து போன டெட் பாடி கூட ஏன்னா இவருக்கு நெக்ரோஃபிலியா இருக்கிறதுனால ஜாலியாக அது கூட செக்ஸ் பண்ணி அவரோட ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பியிருக்கு இப்போ யார் இந்த நைட் டைமில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே பாடியை டிஸ்போஸ் பண்ணி உடனே பாடியை எரிக்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் ஒரு ஸ்ட்ராங் உள்நோக்கத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது தான் இருக்குது அவங்களோட டார்கெட் என்ன வந்ததுன்னா அன்றைக்கி நைட்டே ஈவினிங்கே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா பாடியை வந்துட்டு எரிச்சிரணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து இருந்தது எல்லோ பென்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இந்த கொல்கத்தா மருத்துவர் வழக்கில் நாளுக்கு நாள் ஏகப்பட்ட திருப்பங்கள்லாம் வந்துட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் கூட அந்த சஞ்சய் ராய் அப்படின்றவர் ஒரு நிக்ரோஃபீலியா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல சார் ஆக்சுவலி என்னதான் சார் நடக்குது இல்லை நெக்ரோஃபீலியா பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் நாளுக்கு நாள் திருப்பங்கள் வரணும் தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா அவரு தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கேஸை மூடக்கூடாது இதுக்கு வந்து நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் வந்து இது ஒருத்தர் செய்யக்கூடாதுல நம்ம ஆல்ரெடி வச்ச அலிகேஷன் தான் இப்போ நெக்ரோஃபிலியா பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஒரு ஃபோனில் நிறைய வீடியோஸ்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலே நிறைய பேர் ஈடுபடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெக்ரோஃபிலியா என்னென்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம் அப்போ தான் புரியும் நெக்ரோன்றது என்னென்னா வந்துட்டு இறந்து போனது நெக்ரோசிஸ் அப்படின்னு நம்ம மெடிக்கல் டேர்மில் எடுத்திங்கன்னா இறந்து போன ஒரு தான் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ கிரீக்லியோ நெக்ரோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் அப்படின்றதுக்கு சமம் ஃபீலியானா வந்து மேக்கிங் லவ் ஓகேங்களா மேக்கிங் லவ் ஆர் மேக்கிங் லஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் ஓகேங்களா அதான் வந்து ஃபீலியா ஸோ நெக்ரோஃபிலியான்றது இறந்து போன ஒன்றுத்து கூட வந்து நம்ம வந்து ஒரு ஆசையாக இருக்கிறது பாசமாக இருக்கிறது ஒரு வந்து அட்ராக்ஷன் இருக்கிறதுனா நெக்ரோஃபீலியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ரோஃபீலியாவில் மூணு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரூ நெக்ரோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப் ஆஃப் நெக்ரோஃபீலியான்னு ஒன்று இருக்கு இன்னொன்று ஹோமிசைட் நெக்ரோஃபீலியான்னு ஒன்று இருக்குது இது மூணு தான் என்னென்னு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன் ஹோமிசைட் நெக்ரோஃபீலியானா என்னன்னா வந்துட்டு ஒரு செக்ஸ் பண்ணுன்றதுக்காகவே வந்து ஒரு மர்டர் வரைக்கும் போறது ஓகேங்களா மர்டர் பண்ணி பண்ணி அவங்க கூட அதுக்கு கூட அந்த டெட் பாடி ஆக்கி அந்த டெட் பாடி கூட ஒரு உடல் ஒரு வச்சுக்கிறது வந்து அந்த ஹோமிசைடல் டைப் ஆஃப் நெக்ரோஃபிலியா இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த டைப் ஆஃப் நெக்ரோஃபிலியா கிளாசிக் நெக்ரோஃபிலியானா ஒரு டெட் பாடி இருக்கு அந்த டெட் பாடி கூட போய் இவங்க உடல் ஒரு வச்சுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கிளாசிக் நெக்ரோஃபிலியா அதுக்கப்புறம் இன்னொரு டைப்ன்றது ஃபேண்டசி டைப் ஆஃப் நெக்ரோஃபிலியான்றது என்னன்னா அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் அவங்க அந்த டெட் பாடிஸை நினச்சே திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பட் ஆனால் எந்த உடல் உறவு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேன்டசி டைப்பில் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு சில டைப்ஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் அந்த தொட்டு மட்டும் பார்க்குறது இந்த மாதிரிலாம் ஒரு சில டைப்ஸ் இருக்குது ஆனா அது வந்து ரொம்ப டிஸ்கிரிப்ஷனில் வந்து இல்லை மெயின் வந்து இந்த மூணு தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இது வந்து ஒரு பேராஃபிலியாஸ் அதாவது ஒரு செக்ஷுவல் பர்வர்ஷன் டாபிக் ஓகேங்களா செக்ஸ்லியோ ஒரு டிஃப்ரெண்டான செக்ஸில் வந்து பர்வர்ஷன் டாபிக் ஜென்ரலாக இந்த மாதிரி நெக்ரோஃபிலியாவா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியே தெரியாது நம்மளுக்கு மாட்ட மாட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறவங்களை ஏதாவது மர்டரை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணால் தான் நம்ம மாட்டுவோம் இப்போ ஆல்ரெடி டெட் பாடி கூட தான் அவங்க வந்து செக்ஷுவல் வச்சுக்கிறாங்கன்னு போது நம்ம வெளியே யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து இது ஏன்ஷியன் காலத்துலேருந்து நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு வந்து இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இது எப்படி ட்ரையட் ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த போர்லலாம் நிறைய பேர் இறப்பாங்க அவங்க டெட் பாடிஸ் எல்லாம் திருப்பி ஊருக்கு வந்து சேர்க்கணும்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்லையே வந்துட்டு இந்த மாதிரி அந்த டெட் பாடிஸ் கூடலாம் வந்து உடல் வச்சுக்கிற மாதிரி நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த நெக்ரோஃபிலியாவை இருக்கிறவங்க அவங்கள வந்து அவங்களோட வேலையை ப்ரொஃபஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த டெட் பாடிஸ்க்கு க்ளோஸாக ஆக்கிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது அந்த கல்லறையில் வேலை செய்கிறது நம்ம சுடுகாடுன்னு சொல்கிறோம்ல கல்லறை அதாவது நம்மளோட சிமெண்ட்ரி அங்கே வந்து வேலை செய்கிறவங்கள ஒரு ஆளாக வந்து மா மாற்றிப்பாங்க இல்லைனா வந்துட்டு இந்த சிமெண்ட்ரியில் வந்து இருக்கிற ஒரு ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துப்பாங்க ஸோ தட் தே கேன் கெட் ஈஸி ஆக்சஸ் டு த டெட் பாடிஸ் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் மருத்துவமனையில் அவங்கள அட்டாச் பண்ணிக்கிறது ஏன்னா மருத்துவமனையில் எஸ்பெஷலி இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ஸில் அதே மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபொரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு ஹெல்ப்பராக இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த மார்ச்சுரி வேன் ட்ரைவராக மாற்றிக்கிறது ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்க உங்களுக்கு டெட் பாடிஸ் கூட கான்டாக்ட்ஸ் ஈஸியாக கிடைக்குமோ அந்த வேலையில் அவங்களை அவங்கள அட்டாச் பண்ணிப்பாங்க ஸோ அதர் சந்தேகம் வந்து வராது இப்போ எக்ஸாம்பிள் நைட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் மாதிரி எல்லாம் திறந்துட்டு அந்த பாடிஸ்லாம் வச்சிருக்கும் போது அந்த பாடிஸ் எப்போ வேணால் வெளியே எடுக்கலாம் எடுத்து அது கூட உடல் உறவு வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஈஸி ஆக்சஸாக அவங்க அவங்கள மாற்றிப்பாங்க ஸோ அதர் க்ரைம் வந்து வெளியே தெரியாது அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து நெக்ரோஃபிலியாவோட ஒரு பேசிக் ஒரு இன்ஃபோவாக சொல்ல முடியும் ஸோ இவரோட ஃபோனில் வந்து பல்வேறு விதமான நெக்ரோஃபிலியா டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி அவரை பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வந்து டெட் பாடிஸோட வந்துட்டு நான் மட்டும் இல்லை ஒரு பெரிய குரூப் இருக்கு அப்படின்னுட்டு இப்ப பாருங்க கேஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆயிட்டு போகுது பாருங்க இப்போ டெட் பாடிஸ் வந்து ஆல்ரெடி அந்த ம மருத்துவ டீன் மேலயும் வந்து ஒரு அரிகேஷன் வச்சிருந்தாங்க பல டெட் பாடிஸை வித்திருக்காரு பல டெட் பாடிஸ் வந்து பல விதமான காசுகளை சம்பாரிச்சிருக்காரு அப்படின்ட்டு அதே மாதிரி அவர் மேலே சிபிஐ வந்து அவர் அவங்க வைஃப் எல்லாம் என்கொரி நடத்துகிறாங்க நிறைய இல்லிகளாக இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இவ்வளோ காசு இதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை பற்றி பின்புலத்தில் நிறைய வந்து வருது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மை சீண்டுதலில் ஈடுபடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களை நம்ம சொல்ல சொல்லியிருந்த மாதிரி இதுமாதிரி நிறைய விஷயம் அலிகேஷன்ஸ் அவர் மேலே வந்து இருக்குது ஸோ இப்படின்னு இருக்கும்போது கேஸ் வந்து பாருங்கள் என்ன தோண்ட தோண்ட இன்னும் இவ்வளோ டீப்பாக போயிட்டுருக்குன்ட்டு ஆனால் இன்னமும் சொல்கிறேன் வெளிப்படத்தன்மைன்றதே இல்லை நம்மளுக்கு கிளாசிக்கலாக வந்து ஒரு ஒரு லைன் சொல்லும் போது மக்களுக்கு என்ன தான் புரியும் ஓகேங்களா அங்கே இருக்க மாணவர்கள் தான் புரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர் ட்ரைங் டு சென்சிடைஸ் த மேட்டர் என்ன எக்ஸாக்டாக உள்ளே நடந்துருக்குன்ட்டு ஆனால் நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து இதில் யூகிக்கலாம் இப்போ இந்த நெக்ரோஃபிலியா இவருக்கு இருக்குது இவ்வளோ வீடியோஸ் உள்ளே இருக்குது அப்படின்னும் போது ஆல்ரெடி பின அறையில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கலாம் அந்த பெண்ணை வந்து எப்படியாவது வந்து இது ஹையர் லெவல் வரைக்கும் இதுக்கு இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கலாம் அப்போ அந்த பெண்ணை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படியாவது வந்து இறக்க வச்சிடணும் அப்படின்ட்டு இறந்ததை வந்து இவருக்கு இறக்கிறத கூட பெண்கள் கூடலாம் வந்து இப்போ பண்ணணும் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு ஆசை இருக்குது நெக்ரோஃபிலியா இருக்குது அதுக்கப்புறம் இவருப்பே பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி யோசிக்கலாம் இது எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு செக்ஸ்க்காகவே ஒருத்தவங்களை வந்து சாகடிச்சு பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் ஒரு டைப் அந்த ஹோமிசைட் நெக்ரோஃபிலியா அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டைப் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்திருக்கலாம் பட் ஆனால் அப்படி இருந்துன்னு தான் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அவசியம் இல்லை அப்படி டார்ச்சரோ பண்ணி வந்து இறக்க வைக்கிறாங்களா அப்படின்றது வந்து அப்படி இருந்தால் ரொம்ப பெரிய சைக்காட்டிக் டிஸார்டர் which இஸ் வெரி 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 ரேர்

வருது ச அனைகமா வந்துட்டு மோர் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு தான் நான் வைக்கிறேன் சார் இப்போ இந்த நிக்ரோபீலியா அவருக்கு இருக்கு அப்படின்றதால இவர் மென்டலி அஃபெக்ட் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லி இதை வந்து மூவ் பண்றதுக்காக சான்ஸ் இருக்கா வாய்ப்பே கிடையாது நெக்ரோபிலியாக்கும் மென்டலுக்கும் சம்மந்தமே கிடையாது டிஎஸ்எஸ்எம் ஃபோர் கிரைடீரியா பிரகாரம் அதாவது சைக்கியாட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ் பிரகாரம் இந்த நெக்ரோபிலியாவை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மென்டல் டிசார்டரில் சேர்க்க மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிள் சிசோஃப்ரீனியான்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் டிப்ரெஷன் இருக்கு மூட் டிசார்டர்ஸ் இருக்கு மேனியாக் இருக்கு இவங்க எல்லாம் மென்டல் டிசார்டர்ஸ்கெல்லாம் வருவாங்க ஆனால் இந்த கைண்ட் ஆஃப் நெக்ரோஃபிலியான்றவங்க ரொம்ப நார்மலான நான் சொல்றது ரொம்ப நார்மலா இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு பையன் இருக்கான் ஓகேங்களா அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தவங்கள யாரோ குளிக்கிறது வந்து வேணும்ன்ட்டு எட்டி பாக்குறான் ஓகேங்களா அது பேர் வந்து பீப்பிங் டாம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வாயராஜ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த வாயரிசம் அவன் பண்றான் அவனை வந்து நீங்க மென்டல் டிஸ்ஆர்டர்ல சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா கன்ஃப்யூஷன் இல்ல கன்ஃப்யூஷனே கிடையாது அதெல்லாம் மென்டல் டிஸ்ஆர்டர் இல்ல அதாவது ஆசை அவ்வளவுதான் மேட்டம் புரிஞ்சுது நான் சொல்றது அவனுக்கு அதுல பிளஷர் ஒருத்தவங்க வந்து நியூட் பாடியில் வந்து அவன் குளிக்கிறத பார்க்கறான் அப்படின்றது அவனுக்கு வந்து அவர் ஆசை அவ்வளோதான் ஸோ அது வந்து தப்பு ஆனால் அவனுக்கும் தெரியும் பட் அதையும் தாண்டி அவனுக்கு இந்த மாதிரி பீப்பிங் பண்ணுறது வந்து ஆசை மற்றவங்க வந்து ஒளிஞ்சு பார்க்கறது அவங்க ட்ரெஸ் மாத்திரதை பார்க்கறது இந்த பீப்பிங் டம் அதே மாதிரி தான் இந்த நெக்ரோபிலியாகவும் ஸோ நெக்ரோஃபிலியான்றது ஒரு சைக்கேட்ரிக் கண்டிஷன் கிடையாது இது ஒரு செக்ஷுவல் பர்வர்ஷன் ஓகே ஸோ செக்ஸ்லேயே வந்துட்டு நார்மல் செக்ஸ் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வந்து ஆன் ஆன் பெண் பண்ணுன்ற மாதிரி இது வந்து அந்த ஆன் பெண்ணை தாண்டி டெட் பாடியோடு பண்ணுறது அப்படின்றது தான் இவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இது செக்ஷுவல் பர்வர்ஷன் தானே தவிர இவனுக்கு எந்த விதமான மென்டல் சைக்கேடிக் டிசார்டர்ன்னு கிடையாது ஐக்கியூ ரொம்ப நல்லா இருக்குது நார்மல் ஆள் மாதிரி அவன் வந்து சாப்பிட்றான் தூங்குறான் பாத்ரூம் போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு உடை அணிஞ்சுக்கிறாரு எந்த ஸோ இட் இஸ் நாட் அணு ஸோ அதனால தண்டனைன்றது வந்து எந்த குறையும் இருக்காது ஓகேங்களா ஸோ இதை வச்சு வந்துட்டு அந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் லா வந்து மாறும் அப்போ இந்த நெக்ரோஃபிலியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வந்து கிடையாது ஓகேங்களா லா பிரகாரம் நெக்ரோஃபிலியாக்குன்னு சொல்லிட்டு பல லாஸ் வந்து கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இதோட இன்சிடென்ட்ஸே இன்னும் அண்ணும் இன்சிடென்ட்ஸ்ன்னு என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து கோவிட் இத்தனை பேர் ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் வந்து இறப்பு சதவீதம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த நெக்ரோஃபிலியா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கன்றதே அன்பு திடீர்னு நம்ம கேஸ் இந்த மாதிரி ப்ரோ பண்ண ப்ரோப் பண்ணும் போது தான் எங்கெங்கே ஆங்காங்கே ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ இட் இஸ் அன் அன்காமன் இட் இஸ் நாட் அன் காமன் இட் இஸ் அன் அன்காமன் பட் ஆனால் இந்த கேஸில் வந்து இந்த மாதிரி வருது எஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க வேலை செய்கிற இடத்த பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம் இப்போ மருத்துவமனை அதுக்கப்புறம் வந்து இந்த சிமெண்ட்ரி இந்த இடத்துலலாம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் நிலவுதுன்னா அப்போ நெக்ரோஃபிலியான்ற ஆங்கிள் நம்ம யோசிக்கிறதுல வந்து எந்த விதமான தப்புமும் கிடையாது ஸோ இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேபி அந்த பெண் ஆல்ரெடி இறந்துருக்கலாம் அந்த இறந்த இன்சிடென்ட்ஸ் வந்து இவருக்கு ஃபோனில் வந்திருக்கலாம் அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படி அப்படின்ட்டு இவர் அங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த அரை மணி நேரம் வந்து அந்த இறந்து போன டெட் பாடி கூட ஏன்னா இவருக்கு நெக்ரோஃபிலியா இருக்கிறதுனால ஜாலியாக அது கூட செக்ஸ் பண்ணி அவரோட ஸ்பேர்ம்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பியிருக்கலாம் கிளம்பும் போது அந்த அந்த சிசிடிவியில் மாட்டினது அவரோட இதுவும் அங்கே விட்டது இது எல்லாமே வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் கேஸ் போகிற மாதிரி தெரியுதே தவிர இப்பயும் நான் ஸ்ட்ராங்காக நம்புறது என்னென்னா ஒருத்தர் அதை செஞ்சிருக்க முடியாதுன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா நீ நெக்ரோஃபிலியாவாக இருந்தால் நீனா வந்து அசுரனா ஒரு பெண்ணை தனியாக வந்து இவ்வளோ தூரம் வந்து செமினார் ஹால் ரூம்லேயே வச்சு அடித்து உடம்பு ஃபுல்லாக காயத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்ஸ் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் சோ இட் இஸ் லாஜிக்கலி பாசிபிள் ஓகே ஸோ சம்திங் ஷுட் ஹவ் ஹேப்பன்ட் அதுக்கு மேலே இவரோட நெக்ரோஃபிலியா ஆக்டோ இருந்திருக்கலாம் ஸோ இந்த கேஸ் இன்னும் தீர விசாரிக்கும் போது அவரோட நண்பர்கள் எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரூமில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க இது எல்லாமே தெரிய வரும் சார் இப்போ பொதுவாகவே போஸ்ட்மார்ட்டம் மூணு மணிக்கு அப்புறம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இவங்களோட உடலை அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன இம்பார்ட்டண்டாக வந்து கரெக்டான டேர்ம் சொல்லணும் மூணு மணி ஆகணும் அப்படின்றது வந்து அந்தந்த ஹாஸ்பிடல் டிஃபைன் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் மஸ்ட் பி டன் இன் அ சன்லைட் அவ்வளோதான் வந்து புக்கில் எழுதி இருக்கிற கரெக்டான டேர்ம் ஓகேங்களா எல்லா ஃபாரன்சிக் மெடிசன் டெக்ஸ்ட் புக்குலையும் சன்லைட்டில் தான் போஸ்ட் அதாவது இந்த சூரிய வெளிச்சத்தில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்ட்டு ஏன்னா சூரிய வெளிச்சம் போயிடுச்சு அப்படினும் போது நம்ம பல விஷயம் நம்ம கண்ணுக்கு வந்து தப்பா தெரியும் ஓகேங்களா இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் லைட்டு இல்லைன்னா குண்டு பல்ப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஸ்கார்ஸ் தெரியாது பல தழுப்புகள் தெரியாது ரத்தக்கட்டுகள் தெரியாது ஒரு நகை தெரியாது நிறையது மிஸ் ஆகும் அதனால தான் எப்போயுமே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா க்ளோஸ்டாவே இருக்காது க்ளோஸ்னா டோர் க்ளோஸாக இருக்கும் ஆனால் பலவிதமான ஜனல்கள் வந்து அதில் இருக்கும் மேலெல்லாம் பெரிய பெரிய அந்த வெண்டிலேட்டர்ஸ் மாதிரி வந்து அந்த ஓப்பனிங் இருக்கும் ஸோ தட் சூரிய ஒளி எல்லா ஆங்கிள்லேருந்து உள்ளே என்டர் ஆகும் ஸோ சூரிய ஒளி என்டர் ஆகும்போது அவங்க வந்து நல்லா வந்து அந்த பாடியை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இதை தாண்டி எக்ஸ்ட்ரா லைட் கூட அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் சன்லைட்டில் தான் பண்ணணும் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது யார் அழுத்தத்தில் பண்ணுறாங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேஸ் எடுத்துக்கலாம் இப்போ வீரப்பன் சார் உங்களுக்கு தெரியும் சந்தனக்கடத்தில் வீரப்பன் சார் அதை தருமபுரி ஜிஹெச்சில் அதே மாதிரி ஏன்னா நாங்க அந்த அந்த டைம்லலாம் வந்துட்டு அந்த நடக்கும் நடக்கும்போது நான் அந்த மருத்துவக் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த வீரப்பன் சார் கேஸ் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டேன் அப்புறம் நான் இருக்கும்போது நடந்த ஒரு கேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இளவரசன் திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி கலவர பிரச்சனை கேஸ் அவரோட கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இளவரசன் கேஸ் அந்த மூணு வாட்டி போஸ்ட்மார்ட்டமுமே பார்த்தீங்கன்னா வந்து டே லைட்டில் தான் நடந்தது ஓகேங்களா ஏன்னா அந்த டைம் அப்போலாம் நாங்கள் தான் இருந்தேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று டைம் அது அந்த பதினொன்று பன்னெண்டு டைம் அங்கே தான் இருந்தேன் அப்போ சொல்கிறேன் ஸோ அந்த மூணு போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணாங்க பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணதை நம்பலை அப்படின்னும் போது அப்புறம் சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் வந்தோம் பண்ணாங்க ஒரு டீம் அப்புறம் எய்ம்ஸ்லேருந்து மருத்துவக் கல்லூரியிலேருந்து வந்து கூட வந்து பண்ணாங்க ஸோ மூணு விதமான போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த கேஸ் மர்டர் கிடையாது சூசைடு தான் அப்படின்ட்டு ரோட் டிராஃபிக் ஆக்சி ஐ மீன் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு ஹெட் இன்ஜுரினால இறந்தாங்க அப்படின்ட்டு கேஸை வந்து மூடாங்க ஏன்னா அது வந்து கொலையாக தற்கொலையான்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ போயிட்டு இருந்தது ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அவ்வளோ பெரிய கேஸை கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா டே லைட்டில் தான் போஸ்ட் பாயிண்ட் பண்ணுறாங்க அப்போது யார் இந்த நைட் டைமில் போஸ்ட் பாயிண்ட் பண்ணி உடனே பாடியை டிஸ்போஸ் பண்ணி உடனே பாடியை எரிக்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் ஒரு ஸ்ட்ராங் உள்நோக்கத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது தான் இருக்குது நிஜமாலே நம்ம ஒரு காலேஜ் டீனாக இருக்கும் இல்லைனா நிஜமாலே நம்ம வந்து நிஜமால நியாயமான ஒரு டாக்டராக இருக்கும் அப்படின்னா நம்ம இடத்துல ஒருத்தன் வந்து எவன்ட்டு அப்படி பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டுபிடிச்சி அவனை விடக்கூடாதரா நாங்கள் நிற்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொந்தளித்து எழுந்துக்கணும் அதை பண்ணது டாக்டராக கூட இருக்கட்டும் இல்லை அதை பண்ணது வந்துட்டு ஒரு வார்ட் பாயாக இருக்கட்டும் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் இருக்கட்டும் எந்த கும்பல வேணால் இருக்கட்டும் பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு மருத்துவ கல்லூரி டீனாக இருந்துக்கிட்டு அந்த கேஸை வந்து உடனே வந்துட்டு அவசர அவசரமாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குன்றதெல்லாம் கருத்து இல்லை ஏன்னா நார்மலாக ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு நாங்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் போஸ்ட்மார்ட்டம் நாளைக்கு காலையில் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இப்படி தானே கேஸ் வந்து ஐடியாலாக வந்து போகும் ஆனால் நீங்கள் மூணு மணிக்கு அப்புறம் வந்து சூரிய ஒளி இல்லாத டைமில் அவசர அவசரமாக பண்ணிட்டீங்க சரி அவசரம் ஏன்னா இம்பார்ட்டண்ட் கேஸ் அவசரமாக பண்ணி ஆகணும் சரி ஓகே அந்த பாடியை डिस्पोज பண்ணிங்க அந்த பாடி அன்னைக்கு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் திருப்பி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணியிருக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அந்த டாக்டலோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் நம்ம பார்க்கல அப்புறம் சீலியோகிராஃபி இந்த லிப் மார்க்ஸ் எங்கெல்லாம் உடம்புலாம் வந்து இருக்கா அப்படின்ற அந்த பிரிண்ட்ஸ் நம்ம வந்து எடுக்கல ஸோ ஃபொரன்சிக் அனாலிட்டிக்ஸோட எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியல செமன் ஸ்கிராப்பிங்ஸ் ஃபுல்லாக பண்ண முடியல ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற அந்த ஃபொரன்சிக் டாக்டர் வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு லோக்கல் போலீஸோட ப்ரெஷரில் லோக்கல் டீனோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டீன் கண்ட்ரோலாக அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்வோம் இப்போ நான் ஒரு நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேனே இந்த டீன் வந்துட்டு டேய் இந்த பேஷண்ட்ஸ்லாம் உடனே பார்த்து அனுப்பு அப்படின்னு சொன்னால் நான் யூ பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது உடனே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்பீடாக பார்த்து அனுப்பிச்சிருவேன் ஸோ டீன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரும்போது லோக்கல் போலீஸ் ப்ரெஷர் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃபோரன்சிக் டாக்டர் மேலே எந்த தப்புமே கிடையாது அவர் அவசர அவசரமாக பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு ரேப்பு இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது மர்டர் இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாரு ஆனால் இதுலேருந்து உள்நோக்கம் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது இந்த கேள்விகள் எல்லாமே வந்து கேட்டாங்க ஏன் மூணு மணிக்கு மேலே ஏன் எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு அவ்வளோ லேட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஈவினிங் நைட் டைம் போஸ்ட்மார்ட்டம் நடக்குதுன்னா டீன் ஒப்புதல் கண்டிப்பாக வேணும் டீன் ஒப்புதல் இல்லாம அப்படி பண்ண முடியாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட கிட்ட சொல்லி ஆகணும் இவ்வளவு கேஸ் இது இந்த கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணணும்னுட்டு போலீஸோட ஹையர் அத்தாரிட்டிஸும் அங்க ப்ரெசென்ட்டாக இருக்கணும் லோக்கல் தாசில்தாருக்கு கூட தெரிவிக்கணும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி அது நைட் டைம் போஸ்ட்மார்ட்டம்னா இம்பார்ட்டன்ட் கேஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நான் நைட் பண்ணா மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தான் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இத்தனை பேர் அங்க ப்ரெசென்ட்டாக இருக்கு ஆனா நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா பல பேர் அங்க இன்ஃபார்மே பண்ணப்படலை அவங்களோட டார்கெட் என்னவாக இருந்ததுன்னா அன்றைக்கி நைட்டே ஈவினிங்கே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா பாடியை வந்துட்டு எரிச்சிரணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து இருந்தது அந்த போஸ்ட்மார்டம் கூட இந்த மாணவர்களோட போராட்டம் அந்த மாதிரி உள்ளே வந்து சலசலப்பு இதெல்லாம் தான் இல்லைனா இந்த கேஸ் சூசைடு அப்படின்னு சொல்லி கூட அனுப்பிச்சிருப்பாங்க யாருக்கு தெரியும் ஓகேங்களா ஏன்னா சூசைடுன்னு சொல்லி தான் அவங்களோட அம்மா அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அப்புறம் மாணவர்கள் வந்து பார்த்துட்டு இது சூசைடு இது மர்டர் மர்டர்ன்னு சொல்லி கத்தி பார்த்தாலே தெரியுது கால்கள் இப்படி இருக்குது அந்த ஸ்கார்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுது போஸ்ட்மார்ட்டமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து மேட்ரு தான் அதுக்கப்புறம் ஆமாம் ரேபண்ட் அப்புறம் ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக என்ன தெரியுதுன்னா ஹையர் லெவலில் வரைக்கும் இங்கே ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் வந்து இருக்குது இந்த விஷயத்தை பண்ணால் நம்மலாம் மாட்டிப்போம் இவருனா டைரெக்டாக இவர் இறங்கி பண்ணதில்லை இவர் ஆதரவாக நிறைய பேர் இருக்கலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா இவருக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம் பெரிய பெரிய புள்ளிங்களோட பசங்க அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேரை எடுத்து போடுறாங்க இவங்களெல்லாம் விசாரிங்க இவங்க தான் இங்கே வந்து இந்த ட்ரக்ஸை வந்து புழக்க விடுறது இவங்க தான் வந்து இந்த பார்ட்டிஸ் நடத்துறது இவங்களாம் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது இந்த பெண்ணுக்கும் அந்த பசங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு ரைவல்ரி இருந்துகிட்டு இருந்தது இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு முதல்வரை கல்லூரி முதல்வராக நீங்கள் டக்குன்னுட்டு என்ன பண்ணணும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல வச்சுட்டு நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும் இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்கொயரின்னு சொல்லி அன்றைக்கி நைட் எல்லா ஃபேக்கல்ட்டிஸையும் உட்கார வச்சு போலீஸை வர வச்சு எல்லாரையும் என்கொயரி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸையும் வாங்கி பசங்க என்னென்ன சொல்லிட்டு யார் அந்த நாலஞ்சு பேர் சஸ்பெக்ட் அவங்களையும் வந்து பிடிச்சி போலீஸ் எல்லாரையும் விசாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு இதை எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் எவிடன்ஸ் அந்த பொண்ணு பாடியை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எவிடன்ஸே அங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணை நடந்த அந்த இடத்தையே உங்களுக்கு தெரியும் நம்மளும் பேசியிருக்கோம் அவசர அவசரமாக வந்து தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு உடனே வந்து ரெனவேட்டன் பண்ணுறாரு அதை இத்தனை வருஷம் ரெனோவேட் பண்ணாதது மறுநாள் அதுவும் அந்த நடந்த இடத்த உடனே ரெனோவேட் பண்ணுறாராம் இது என்ன சொன்னாங்க இது எப்பயோ போட்ட ஆர்டர்னாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் மீடியாஸ் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு அந்த இது கசியம் வந்தது அந்த ஆஃபீஸோட சைன் பண்ண லெட்டர் என்னென்னா வந்து அந்த மர்டர் நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் தான் இவர் அவசர அவசரமாக ரெனோவேஷன் அப்படின்ட்டு போட்டு டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கப்பட்டிருக்கு ஸோ இவர் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் ஸோ எல்லாமே அவங்க பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக தான் மேடம் இருக்குது இதில் வந்து எந்த விதத்தில் அவங்கள நம்ப சொல்கிறீங்க ஸோ இதை தான் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு டேலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மாணவி அதோ ஒரு டாக்டர் டாக்டரு அதுவும் ஒரு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டாக்டர் ஆகுறதுன்றது ஈஸி கிடையாது அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் ஸோ அவங்க ஒர்க் ஃபோர்ஸ் என்னன்ட்டு எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு இந்த கூட்டு பாலியல் இல்லை இந்த கொலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாது இதோ இவங்க என்னென்னமோ சொல்லலாம் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் என்னன்னு தெரில ஒரு இன்ஸ்டிங் ஏதோ எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது இந்த கேஸில் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிக்ஸ் எனக்கு இருக்கிற அறிவை வச்சு நான் வந்து இந்த கேஸை வந்து பார்க்கறேன் வந்துட்டு சான்ஸ் இல்லை சான்ஸ் இல்லை சொல்லிட்டு எனக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வந்ததுன்னா சந்தோஷப்படுவேன் நன்றி சார் நன்றி